வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா பயன்படக்கூடிய பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பிரைமரி கீ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள்ல இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான ரெக்கார்ட்ஸ் தான் பிரைமரி கீ. இந்த பிரைமரி கீ எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா மத்த டேபிள்ல ரிலேட் பண்றதுக்காக பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்க வந்து என்ன பண்ண போறேன்னா எம்ப்ளாயியோட டீடைல்ஸ்க்கான ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். அந்த டீடைலை பேஸ் பண்ணி சேலரி போடுறதுக்காக இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். நான் சேலரி போடுறது வந்து எம்ப்ளாயி டீடைல்ஸ்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பர்ல மட்டும் இருந்தா மட்டும்தான் சேலரி கிரெடிட் ஆகணும், அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து சேலரி கிரெடிட் ஆக கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ அப்போ ஒரு டேபிளோட ரிலேஷன், இந்த அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி இன்னொரு டேபிள்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா சேலரி போட போறோம். சோ அததான் இந்த ஆர்டிபிஎம்எஸ்ல முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ரோல். சோ இப்போ அததான் நம்ம பார்க்க போறோம். சோ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் டேபிள், டேபிளோட நேம் வந்து எம்ப்ளாயி அப்படிங்கிறது. சோ அவரோட நேம் வந்து நம்ம வேர்கர் 30 அப்படி நம்ம செட் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து அக்கவுண்ட் நம்பர் அப்படிங்கறத நம்ம கொடுக்கலாம். சோ அக்கவுண்ட் நம்பரை நான் என்ன பண்றேன்னா வேர்கர் 30 அப்படி நான் கொடுத்துறேன். கொடுத்துட்டு நான் என்ன சொல்றேன்னா இந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து நான் பிரைமரி கீயா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு டேபிள்ல ஒரு பிரைமரி கீ தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அக்கௌண்ட் நம்பரை வந்து பிரைமரி கீயா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த அக்கௌண்ட் நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா சேலரி கிரெடிட் பண்ண போறோம். ஸோ இவங்க கொடுத்துருக்கோம். நம்ம வந்து டிஸ்கிரைப் எம்ப்ளாயி அப்படிங்கிற இந்த டேபிளை வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். அப்படி டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது வந்து பிரைமரி கீயா செட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா வேல்யூ வந்து இன்செர்ட் பண்ண போறோம். வேல்யூ இன்செர்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து பிரைமரி கீ அப்படிங்கிறது யூனிக் வேல்யூன்னு சொல்லியிருக்கேன், ரைட் தானே? அப்ப ஒரு தடவை நான் அக்கௌண்ட் நம்பர் போட்டோம்னா திரும்ப என்னால என்ன பண்ண முடியாது, இந்த டேபிள்ல என்னால ரீயூஸ் பண்ண முடியாது. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இன்செர்ட் பண்ணி பார்ப்போம். இன்செர்ட் இன்டு டேபிளோட நேம் வந்து எம்ப்ளாயி, ஓகேவா? சோ வேல்யூஸ் ஆட் பண்ணலாம். வேல்யூஸ் வந்து அன்பு அப்படிங்கிற நேம் கொடுக்குறேன். அக்கௌண்ட் நம்பர் வந்து 1234 அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ நம்ம இன்செர்ட் பண்ணலாம். ஸோ செலக்ட் கோர் யூஸ் பண்ணலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படிங்கிற இந்த டேபிள் கொடுப்போம். ஸோ அகெயின் இன்னும் ஒரு வேல்யூ வந்து இன்செர்ட் பண்ண போறேன், ஓகேவா? இன்செர்ட் இன்டு ராஜா அப்படிங்கிற இந்த நேம் நான் இன்செர்ட் பண்றேன். சேம் அக்கௌண்ட் நம்பர் இவருக்கு ஆட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்றேன். என்ன ஆகும்னா டூப்ளிகேட் என்ட்ரி 1234 ஃபார் பிரைமரி கீ அப்படின்னு வந்துருச்சு. அதாவது இது பிரைமரி கீங்கிறது வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது, யூனிக் ரெக்கார்ட்ஸ் தான். ஸோ என்னால என்ன பண்ண முடியாதுன்னா ஏற்கனவே யூஸ் பண்ண அந்த அக்கௌண்ட் நம்பரை யூஸ் பண்ணி என்னால இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அக்கௌண்ட்டை மாத்தணும். ஸோ இப்போ 1235 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். இப்போ செலக்ட் குறி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அன்புக்கு 1234 அப்படிங்கிற அக்கௌண்ட் நம்பர், ராஜாவுக்கு வந்து 1235 அப்படிங்கிற அக்கௌண்ட் நம்பர். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த எம்ப்ளாயி டீடைல்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சேலரி போட போறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம். ஸோ கிரியேட் டேபிள், டேபிளோட நேம் வந்து சேலரி அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சேலரி போட போறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கறது சொல்றோம். ஸோ இங்க வந்து வேர்க்க 30 அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ வேர்க்க ஓகே 30 அப்படின்னு நம்ம வச்சுக்கிடுவோம். ஸோ இப்போ வந்து ஜனவரி மந்த் வந்து சேலரி போடணும் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். ஸோ ஜனவரி மந்த் நான் சேலரி போடணும். ஸோ இதுக்கும் நான் என்ன பண்றேன்னா வேர்க்க 30 அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஸோ கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து சேலரி போடுறதையே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறோம். எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறோம்னா இதை இங்க பிரைமரி கீயா சொல்லிட்டோம்னா ஒரு தடவை சேலரி போட்டா பிரைமரி கீனாவே நல்லாவே தெரியும், ஒரு தடவை யூஸ் பண்ணா திரும்ப யூஸ் பண்ண முடியாது, டூப்ளிகேட் வேல்யூ அலோவ் பண்ணாது. ஸோ அப்ப ஒரு தடவை இங்க நான் சேலரி போட்டேன்னா இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு இன்னொரு தடவை என்ன பண்ண முடியாது, சேலரி போட முடியாது. அதுக்காக இங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காக இங்க உள்ள அதாவது இந்த அக்கௌண்ட் நம்பரையும் பிரைமரி கீ அப்படின்னு நான் செட் பண்ணிடுறேன். ஸோ பிரைமரி கீ அக்கௌண்ட், ஓகே. ஆனா இந்த சேலரி போடுறது எந்த அக்கௌண்ட் பேஸ் பண்ணி எனக்கு வந்து சேலரி கிரெடிட் ஆகணும், ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்ப்ளாயி அப்படிங்கிற இந்த டேபிள் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பரை செக் பண்ணிட்டு எனக்கு வந்து சேலரி கிரெடிட் பண்ணணும். ஸோ இந்த டேபிள் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பரை போய் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபாரின் கீயா ரெஃபர் பண்ண போறோம். ஸோ ஃபாரின் கீ, ஓகேங்களா? ஸோ ஃபாரின் கீ அக்கௌண்ட் அப்படிங்கிறது அக்கௌண்ட் காலமா நம்ம இங்க சொல்றோம். எங்க போய் செக் பண்ண போறோம்னா ரெஃபரன்சஸோட டேபிள் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா எம்ப்ளாயி அப்படிங்கிற அந்த டேபிளோட அக்கௌண்ட் அப்படிங்கிற காலம் போய்
ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இப்ப வந்து எனக்கு வந்து ஒரு டேபிள் கிரியேட் ஆயிருக்கு, இதை நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். டிஸ்கிரைப் சேலரி அப்படிங்கிற இந்த டேபிளை வந்து நான் டிஸ்கிரைப் பண்றேன். ஸோ இப்படி டிஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அக்கௌண்ட்ல நான் ஒரு தடவை தான் சேலரி போடணும் அப்படிங்கிறதுக்காக பிரைமரி கீ அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ ரெஃபர் பண்றது வந்து எம்ப்ளாயி டேபிள ரெஃபர் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம வந்து சேலரி வந்து கிரெடிட் பண்ணுவோம். ஸோ இன்சர்ட் இன்டு சேலரி அப்படிங்கிற டேபிளுக்கு நம்ம சேலரி போடுறோம். ஸோ வேல்யூஸ் வேல்யூஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் நம்பர் சொல்லணும். ஸோ அக்கௌண்ட் நம்பர் வந்து நான் வந்து இந்த எம்ப்ளாயி அப்படிங்கிற டேபிள் இல்லாத ஒரு நம்பரை சொல்றேன். என்ன நம்பர் சொல்றேன்னா 1, 2, 3, 4, 6 அப்படின்னு ஒரு நம்பர் சொல்றேன். ஓகேங்களா? சொல்லிட்டு இதுக்கு வந்து 20,000 அப்படிங்கிற ஒரு சேலரி வந்து நான் வந்து ஆட் பண்றேன். என்ன ஆயிடுச்சுன்னா, கேனாட் ஆர்டர் அப்டெயின்ட் தி சைல்ட் ரோ ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைன்ட் ஃபெயில்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. அதாவது என்ன ஆகாதுன்னா, இந்த டேபிள்ல எம்ப்ளாயி டேபிள்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பரை தவிர வேற எந்த அக்கௌண்ட் நம்பரையும் என்னால என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பர் தான் நாங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா ஃபாரின் கீயா நான் வந்து அந்த பிரைமரி கீயை சொல்லியிருக்கிறதுனால அந்த எம்ப்ளாயி டேபிள்ல போய் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் இதை வந்து இன்சர்ட் கொடுக்குறேன். இன்சர்ட் கொடுத்தோம்னா அதாவது இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செலக்ட் குறி அடிப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சேலரி அப்படிங்கிற இந்த டேபிள் நம்ம கொடுக்கலாம். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, அக்கௌண்ட் நம்பர் 1, 2, 3, 4 வந்து சேலரி அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ அகைன் அதே நம்பருக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், சேம் 1, 2, 3, 4 வந்து அதே வேற சேலரி ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ 22 அப்படிங்கிற நான் வந்து ஆட் பண்றேன். டூப்ளிகேட் என்ட்ரி 1, 2, 3, 4. அதாவது இந்த டேபிள் என்ன சொல்றோம்னா, இதை பிரைமரி கீயா சொல்லி ஒரு தடவை நீ சேலரி போட்டீங்கன்னா திரும்ப போடக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். அப்ப எப்படிதான் பண்ண முடியும், அங்க எம்ப்ளாயி டேபிள் இருக்கக்கூடிய அடுத்த அக்கௌண்ட் நம்பருக்கு தான் நம்ம கிரெடிட் பண்ண முடியும். ஸோ இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஸோ இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி சேலரி அதோட வேல்யூஸ் வந்து 1, 2, 3, 5 அப்படிங்கிற அக்கௌண்ட் நம்பர். இப்ப இதுக்கு 22,000 அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அஃபெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து செலக்ட் கொடுத்தோம்னா, அந்த எம்ப்ளாயி டேபிள்ல இருக்கக்கூடிய இந்த எம்ப்ளாயி டேபிள் எடுப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படிங்கிற இந்த டேபிள் கொடுப்போம். ஸோ இந்த எம்ப்ளாயி டேபிள் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு மட்டும்தான் என்னால இந்த சேலரி டேபிளுக்கு கிரெடிட் பண்ண முடியும். அதாவது இந்த டேபிளோட அக்கௌண்ட் நம்பரை இங்க நான் ரிலேட் பண்ணியிருக்கேன். எப்படி ரிலேட் பண்ணிருக்கேன்னா, த்ரூ ஃபாரின் கீ மூலமா, ஃபாரின் கீ அண்ட் பிரைமரி கீ மூலமா ரிலேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபாரின் கீ பிரைமரி கீ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிரைமரி கீயை யூஸ் பண்ணி வெவ்வேறு டேபிள் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, அதாவது ரிலேட் பண்ணிக்கலாம். அதுதான் ஃபேஸ்புக்கில் வந்து ஒருத்தவங்க வந்து ரிலேட், அதாவது நீங்கள் வந்து டைம் லைன் ஷேர் பண்ணுறீங்க, அவங்க வந்து லைக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இவங்க லைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வருது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்து நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறீங்க. அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு ரிலேஷனுக்கில் வந்துடுறீங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுடைய லைக்ஸ் வந்து அவருக்கு வந்து ஷேர் ஆகுது. ஸோ இப்படி தான் ஃபாரின் கீ அண்ட் பிரைமரி கீ அப்படிங்கிறது வந்து ஆர்டிபிஎம்ஸில் யூஸ் ஆகுது. நன்றி நண்பர்களே.